அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வசித்து வரும் இடத்தை மீட்டுத்தரக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட வெள்ளக்கல் நத்தம் ஊராட்சி லட்சுமிபுரம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடையை கடந்த மாதம் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தற்போது அதற்கான இடத்தை தேர்வு செய்து நிரந்தரமாக கடை அமைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தங்கள் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் 15 சென்ட் இடம் இருப்பதாகவும் அந்த இடத்தை கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் அந்த இடத்தில் இருந்த கிணறு மற்றும் கை பம்பு ஆகியவற்றை அப்புறப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தில் வீடு கட்டியதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அரசு அதிகாரிகள் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் அதனை கண்டுகொள்ளாத முருகன் ஆக்கிரமிப்பு இடத்தை விட்டு வெளியே போக முடியாது என்று அப்பகுதி மக்களிடம் மிரட்டும் துணியில் பேசி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று அப்பகுதிக்கு நியாய விலை கடை அமைப்பதற்கு அந்த இடத்தை மீட்டுத்தரக் கோரி அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த வட்டாட்சியரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வந்த வேலையை கிராமம் அழைச்சி